தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் காலையில் தூங்கி எழுந்தோடனே செய்தியை பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக வருது மனசு பதைக்குது அதாவது பெரும்பான்மையை நிரூபித்த பின்பு அனைத்து எம்எல்ஏக்களும் கூத்தூர் ரிசார்ட்டில் இருந்து வெளியே வருவார்கள் மீண்டும் மக்கள் பணியில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு செய்தி சொல்கிறாங்க அவங்களே பகிரங்கமாக சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாளாக நீங்கள் கூத்து வச்சது போதாது திரும்பவும் பெரும்பான்மை நிரூபிக்க இன்னும் பதினைஞ்சி நாள் கூத்தடிக்கணும் மொத்தமாக ஒரு மாத காலம் நீங்கள் வந்துட்டு இழைப்பாக்கி கொடுக்கிறீர்கள் மக்கள் பணியில் ஈடுபட்டு உங்கள் உங்கள் உங்களை உங்களை வந்துட்டு மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்திக்கிறதுக்கும் என்ன இந்த கூத்து குமாரெலாம் பிடிச்சி போச்சா சரி இருக்கட்டும் இந்த கூத்து குமாரத்துக்கு காசி யார் கொடுக்குறாங்க அரசாங்கம் ஒதுக்கி நிதி ஒதுக்கி உங்களை வந்து கூத்து ரிசர்ட்டில் தங்க வச்சு உங்களை வந்துட்டு இந்த இந்த யானைகள்லாம் கூப்பிட்டு போங்களேன் என்ன இந்த திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வருவாங்களா அது பேர் தெரில அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருக்காங்களா ஆ இல்லை தனி மனிதன் சொத்துல தனி மனிதன் யாராவது உங்களுக்கு இதை செலவு பண்ணுறாங்களா அப்படி தனி மனிதன் செலவு பண்ணுறாங்க அரசாங்க பிரதிநிதியாக எங்களோட மக்களோட பிரதிநிதியாக இருக்கிற நீங்கள் அடுத்தவோட காசில் எப்படி இதை நான் செய்கிறீங்க அப்போது உங்களோடய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இதுவும் ஒரு வகையான லஞ்சம் தானே எங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்காக பிரதிநிதியாக உங்களை கொண்டு போய் சட்டசபையில் உட்கார வச்சா நீங்கள் யாரோ தனிமனித லாபத்துக்காக நீங்கள் கொண்டு போய் எங்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உள்ளே உட்காந்துட்ருப்பீங்க தயவுசெஞ்சு சொல்கிறேன் வெளியே வாங்க கூத்துரசரை விட்டு மக்கள் பணிக்குள்ளே வாங்க உங்கள் கட்சியை பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் கட்சியை எல்லாம் பண்ணிடுறாதீங்க மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் இதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறதும் அடுத்த தேர்தலில் வந்து நல்லபடியாக ஒரு பெரும்பான்மையை வாங்கிக்கிறதும் நீங்கள் நடந்துக்கிறதா இருக்குது செஞ்சு வெளில வந்து உடனடியாக மக்கள் பணியில் ஈடுபடுங்க